தீவிரவாத தாக்குதல்கள் நடந்தால் உடனே முஸ்லிம் பயங்கரவாதிகள் தான் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் உங்களுக்கு எந்த மாதிரி மனநிலையில நீங்க இருக்கீங்க உண்மையிலே இதை செஞ்சது யாரு பெரும்பாலும் ஐஎஸ்ஐஎஸ் என்ற சொல்லக்கூடிய ஒரு அமைப்பால தான் தூண்டப்படுறதாக நம்ம பாக்குறோம் உங்களுக்கான அடையாளம் அங்க இருந்தா வருதுன்னா அதை உடனடியா நீங்க வெளியேறதுக்கோ இல்ல அது எங்களுடைய இது கிடையாது அமைப்பு கிடையாது அப்படின்னு சொல்றதுக்கோ நீங்க என்ன எல்லாம் முயற்சி எடுத்தீங்க வரையில இலங்கையில நடந்த சம்பவம் கிடையாது உலகத்தில் நடக்கூடிய எல்லா சம்பவத்துக்கும் முதல் பலியை வாங்குறது நாங்க தான் ஆர் எஸ் எஸ்ஐ பொறுத்த மட்டில் இந்துக்களால் ஒதுக்கி வைக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் ஆர் எஸ் எஸ் அமைப்பு இன்னைக்கு நடக்கக்கூடிய பல்வேறு சம்பவங்கள் படுகொலைகள் இன்னைக்கு ஒண்ணு இல்ல பிரக்யா சிங்கிறவங்க யாரு அவங்க வந்து அப்பட்டமாக அவங்க வந்து தீவிரவாத செயலில் ஈடுபட்டிருக்காங்க இப்போ அவங்க ஆர்எஸ்எஸ்ஸினுடைய ஒரு பின்னணி இருக்கிறதுனால தான் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா மிக உயர்ந்துட்டு போகிறாங்க அப்போ ஆர்எஸ்எஸ்ஸினுடைய செயல்பாடுகள் அனைத்தும் தீவிரவாத செயல்பாடாக இருக்கிறது தீவிரவாதத்தை தூண்டக்கூடிய செயல்பாடாக இருக்கிறது இது முஸ்லீம்கிற பேரில் இவன் ஒருத்தன் செஞ்சான்னு சொன்னால் இங்கே தாக்கப்பட்டிருக்கிறது யார்

நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு சார் இலங்கை குண்டுவெடிப்பு மிகப்பெரிய நாட்டையே ஒழுக்கக்கூடிய ஒரு விஷயமாக நடந்திருக்குது கிட்டத்தட்ட முந்நூறு முந்நூற்றி இருபதுக்கும் மேற்பட்ட ஒரு உயிர பலி நடந்திருக்குது இந்த குண்டுவெடிப்பை நிகழ்த்தியது முதல்ல வந்து நேஷ்னல் தௌகி ஜமாத் அவங்க தான் செஞ்சாங்கன்னு நிறைய ஊடகங்கள் செய்தியாக வந்துச்சு அதுக்கப்புறம் ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பு வந்து நாங்கள் தான் செஞ்சோம் அப்படின்னு ஒரு மூணு நாளைக்கு பிறகு அதை ஏற்றுக்கிட்டாங்க உண்மையில் இதன் பின்னணியில் யார் இருப்பதாக கருதுறீங்க போன்று தீவிரவாத தாக்குதல்கள் நடந்தால் உடனே முஸ்லீம் பயங்கரவாதிகள் தான் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் உங்களுக்கு எந்த மாதிரி மனநிலையில் நீங்க இருக்கீங்க உண்மையிலே இதை செஞ்சது யாரு அதை சொல்லுங்கள் அதாவது இந்த இலங்கை சம்பவம் நடந்து அந்த சம்பவம் நடந்த உடனேயே நமக்கு இந்தியாவில் வாழக்கூடிய குறிப்பாக ஒரு சமூக நல்லிணக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய விரும்பக்கூடிய சமூக மக்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியான ஒரு செய்தி தான் அது அந்த சம்பவம் நடந்த உடனேயே இப்போ எங்களை பொறுத்த மட்டும் தமிழ்நாடு தௌஜமா சார்பாக நாங்கள் அதுக்கு வலுவான ஒரு கண்டனத்தையும் தெரிவிச்சிருக்கிறோம் அதே மாதிரி இலங்கை அரசாங்கம் தூரிதமாக செயல்பட்டு உடனே யார் அந்த குற்றவாளி அப்படின்னு உலகத்துக்கு சொல்லணும்னு சொல்லி நம்ம ஒரு கோரிக்கையும் வைத்திருக்கிறோம் இது ஒரு விஷயம் கிறித்துவ மக்களினுடைய அந்த ஆழ்ந்த துயரத்தில் நாமளும் அதில் பங்கெடுத்துக்கிட்றோம் இது ஒரு தகவலாக இதை சொல்லிக்கிடுறேன் சரி இப்போ வந்து இந்த சம்பவம் போது இது யார் செய்தார்கள் என்று பல்வேறு கோணங்கள் பார்க்கப்படுகிறது இப்போ அங்கே இலங்கை அரசாங்கம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் நேஷ்னல் தவ் ஜமாத் அப்படின்னு சொல்லி என்டிஜே அப்படிங்கிற ஒரு அமைப்பை தான் அவங்க சொல்கிறாங்க சரி இப்போ அது அந்த நாட்டினுடைய ஒரு பார்வையாக இருக்குது அந்த நாட்டினுடைய செயல்பாடு அவங்களுக்கு அது அது சம்பந்தமாக சிந்திக்கிறதுக்கு அவங்க அதை செய்யலாம் யோசிக்கலாம் பல்வேறு வகையில் யோசிக்கலாம் இப்போ நேஷனல் தௌஜமாத்துன்னு சொல்லி அவர்கள் செய்தார்களா இல்லையா என்பது நமக்கு தெரியாது ஆனால் ஜெஹ்ரான் அப்படிங்கிற தான் அவங்க சொல்றாங்க இப்போ அந்த நேஷனல் கூடிய அந்த அமைப்பு சார்பாகவே அவங்க ஒரு அறிக்கை வெளியிட்டு ஜெஹ்ரான் என்பவர் எங்களுக்கு தொடர்பு இல்லாதவர் நீங்க அவர் வந்து இஸ்லாமிய கொள்கைக்கு மாற்றமாக பிரச்சாரம் செய்யறாரு நடக்கிறாருங்கிறதுனால அவரை என்னை வந்து நாங்கள் வந்து நீக்கிட்டோம் என்டிஜே என்று சொல்லக்கூடிய எங்களுடைய அமைப்பிலிருந்து நீக்கிட்டோம் சொல்லி அவங்க ஆதாரபூர்வமாக அதை வெளியிட்டு அப்போ அப்ப இந்த ஜெஹ்ரான்ங்க கூடியவர் என்டிஜேவும் இல்லைங்கிற மாதிரி தான் இப்போது நான் சொல்றது கரண்ட் நிலையை சொல்றேன் அந்த முதல் நிலையில நான் இப்ப பேசல கரண்டு நிலையில் வந்து அவர் என்டிஜேயும் சார்ந்தவர் இல்லை அவர் அதற்கு பிறகு அவர் தனிமைப்படுத்தப்பட்டு தலைமுறைவாகிவிட்டார் ஆகிவிட்டார் எங்கு இருக்கிறார்னே தெரியாது குடும்பத்தாருக்கும் தெரியாது அரசாங்கத்துக்கும் தெரியாது என்டிஜே அமைப்பினருக்கும் தெரியாதுங்கிற மாதிரி தான் அங்கே பேசப்படுகிறது இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இவருடைய தன்மை இப்படி இருக்கிறது இவர் ஒரு விரும்பத்தகாத காரியங்களாக பேசிக்கொண்டு வருகிறார் என்று சொல்லி அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கத்திற்கு அங்கே இருக்கக்கூடிய எஸ்எல்டிஜே அதாவது ஸ்ரீலங்கா ஜமாத் இது மாதிரியான சில மக்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க அப்போ இப்படியாக இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த செயலை இப்போ சொல்கிறத பார்த்தால் இந்த ஜெகரான் தான் செஞ்சுருக்கிற மாதிரியும் என்ன செய்து வருது அப்போ இந்த ஜெகரான்கிறவர் யார் அவருடைய பின்னணி என்ன அவர் இஸ்லாத்தினுடைய நன்மைக்காக செஞ்சாரா என்று நாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் இப்போ தற்கொலைப்படை தாக்குதல் நடந்திருக்கு கண்டிப்பாக ஒருத்தர் தற்கொலைப்படை தாக்குதல் செய்கிறாருன்னா அவர் ஒரு இஸ்லாமிய வட்டத்திலிருந்து செய்யக்கூடியவராக இருக்க மாட்டார் அப்போ ரெண்டு மூணு நாள் கழித்து ஐஎஸ்ஐஎஸ் என்ன செய்கிறாங்க நாங்கள் தான் அதுக்கு பொறுப்புங்கிறாங்க அவங்க ஏன் ரெண்டு நாள் மூணு நாள் கழித்து சொல்கிறாங்கிறது நமக்கு தெரியாது அந்த நேரத்திலையும் சொல்லலாம் மூணு நாள் கழிச்சும் சொல்லலாம் இப்போ நாம் என்ன சொல்கிறோம்னு கேட்டால் பொதுவாக இது மாதிரியான சம்பவங்கள் உலகம் முழுவதும் இஸ்லாத்தியின் பெயரால் மிக பயங்கர அதிபயங்கரமாக நடக்கக்கூடிய இந்த தீவிரவாத செயல் பெரும்பாலும் ஐஎஸ்ஐஎஸ் என்ற சொல்லக்கூடிய ஒரு அமைப்பால் தான் தூண்டப்படுறதாக நம்ம பார்க்குறோம் ஐஎஸ் அமைஸ் ஐஎஸ் என்று சொல்லக்கூடிய இந்த அமைப்பை பொறுத்த மட்டும் அது இஸ்லாமிய ஒரு அமைப்பாக அது இல்லை அது யூதர்களோட உள்ள ஒரு அமைப்பாக தான் அதை நாங்கள் பார்க்குறோம் முஸ்லீம்கள் என்று சொல்லக்கூடிய கான்செப்டுக்கு அது உள்ள ஒரு அமைப்பாக அது தெரியலை இல்லை அந்த அடையாளம் வருது அங்கிருந்து வருது இப்போ நீங்கள் இந்த சம்பவம் நடக்கும் போதெல்லாம் பாருங்க இதில் பாதிக்கப்படுறது யார் இந்த உலகம் புள்ள அந்த சம்பவம் நடக்கும் போது இஸ்லாமியம் வருதுன்னா நீங்க வெளியேறதுக்கோ இல்ல அது எங்களுடைய இது கிடையாது அமைப்பு கிடையாது அப்படின்னு சொல்றதுக்கோ நீங்க என்ன முஸ்லீம்கள் முயற்சி எடுத்தீங்க இதுவரையில் அதாவது ஐஎஸ்ஐஎஸ் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பொறுத்த மட்டில் அது இஸ்லாமிய அமைப்பு கிடையாது அது வந்து ஒரு யூதர்களுடைய அமைப்புன்னு சொல்லி இந்த நேரத்தில் நான் உங்கள்கிட்ட சொல்லலை இது வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு ஆறு ஏழு வருஷமாகவே

இஸ்லாத்துக்கு வரக்கூடியவராக இருக்கிறார் இவர் யூதர்களுடைய மொசாத் என்று சொல்லக்கூடிய உளவு பிரிவில் இருந்தவர் அவர் அப்படிலாம் சொல்கிறாங்க அப்போ இது வந்து திட்டமிட்ட உலகம் முழுவதும் இஸ்லாத்தையினுடைய இஸ்லாத்தின் மீது ஒரு வெறுப்பு ஏற்படுத்துறதுக்காக யூதர்களுடைய சதி என்று நாங்கள் என்ன செய்றோம் மிக பயங்கரமாக ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பு சம்மந்தமாக நாங்கள் சொல்கிறோம் இது அல்லாமல் இந்த விஷயம் சம்மந்தமாக இப்போ நான் சொன்னால் ஒரு காரணம் இருக்கிறதா நீங்கள் நினைக்கலாம் ஆனால் அமெரிக்காவில் இருக்கக்கூடியவங்க அல்லது இன்னும் வெளி ஆங்கிலத்தில் உள்ள மிக முக்கியமான நாடுகள்லாம் தெளிவாக சொல்கிறாங்க ஐஎஸ்ஐஎஸ் என்று சொல்லக்கூடிய அமைப்பு என்பது இஸ்லாமிய அமைப்பு மாதிரி தெரியலை காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இஸ்லாத்தினுடைய கான்செப்டுக்கும் இவர்களுடைய கான்செப்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கிறது இஸ்லாமியுடைய கான்செப்ட் வந்து வலுக்கட்டாயமாக நீங்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கிடணும் பின்பற்றணும் இப்படிலாம் இஸ்லாம் சொல்லவே இல்லை யாரையும் படுபயங்கரமாக கொலை செய்ய சொல்லலை குரான் அப்படி இருக்கும் அதற்கு மாற்றமாக ஐஎஸ்ஐஎஸ் வந்து பிரச்சாரம் பண்றாங்க செயல்படுறாங்க குறிப்பாக தற்கொலை படை தாக்குதல் பண்றாங்க இஸ்லாமியத்துல வந்து தற்கொலை படை தாக்குதல் என்பதே கிடையாது எவ்வளவு நிர்பந்தம் வந்தாலும் சரி சாகக்கூடிய நிர்பந்தம் வந்தாலும் சரி நீங்க தற்கொலை பண்ண வேண்டிய அவசியமே இல்லை இப்போ உங்களுக்கு என்ன நிர்பந்தம் என்ன நிர்பந்தத்தினாலே இவர் தற்கொலை பண்ணாரு இளைஞர்கள் உள்ளவர் அப்ப என்னனு கேட்டிங்கன்னா இவங்க இஸ்லாம் என்ற பெயரில் ஒரு பழியை இஸ்லாமிய சமூகத்தில் போடுறாங்க சரி இப்போ நீங்க கேட்கறீங்கல்ல இது வந்து எங்களை பாதிச்சிருக்கிறானா கடுமையாக பாதிச்சிருக்கிறது இல்லை ஏற்கனவே நியூசிலாந்து மசூதியை வந்து தாக்குதல் நடத்தினால அதுக்கு பழி தீர்க்க தான் இப்படி ஒரு சம்பவம் நடத்தப்பட்டதா அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க இது எந்த விதத்திலும் காரணம் இல்லாத ஒரு சொல் சொல்லாடல் தான் பட் இருந்தாலும் அதை சொல்றாங்க தான் இப்படி ஒரு சம்பவத்தை நிகழ்த்தி இருக்காங்க

அப்போது மிகப்பெரிய வெறுப்பு வரும் அது உண்மைதான் ஆனால் இந்த சம்பவம் நடந்த உடனேயே அந்த நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய நியூசிலாந்து அரசு எப்படி நடந்துக்கிடுச்சு உடனே என்ன பண்ணாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்களை அழைத்து அவங்க வந்து நாங்கள் உங்களுடைய துயரங்களில் நாங்கள் பங்கு பெறோம் அப்படி இப்படின்னு சொல்லி இப்போ எங்களுடைய உரை அதாவது வெள்ளிக்கிழமை நடக்கக்கூடிய ஜும்மா உரை அதில் நியூசிலாந்தினுடைய அரசு கிறித்துவ அரசு வந்து முழு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்போ இது உலகம் முழுவதும் போகும்போது நாங்கள் கிறித்து அந்த அந்த நியூசிலாந்து அரசுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் ஏற்றுக்கடுறோம் வெரி குட் எவனோ ஒருத்தன் செஞ்சிருக்கிறான் இதுக்கும் கிறித்துவர்களுக்கு சம்மந்தம் இல்லை இதுக்கும் நியூஸ்லாந்து அரசுக்கும் சம்மந்த தான் உலக முஸ்லீம் அனைவருடைய பார்வை அப்போ இதுதான் முஸ்லீம்கள் நாங்கள் என்ன நினைச்சோம் எவனோ ஒருத்தன் செஞ்சால் கூட இது அரசாங்கத்துக்கும் சம்பளம் சம்பந்தம் இல்லை அங்கே இருக்கக்கூடிய ஒரு கிறித்துவன் செய்திருந்தாலும் அனைத்து கிறித்தவர்களுக்கும் சம்மந்தம் இல்லைங்கிறத நாங்கள் விளங்கிக்கிட்டோம் இதுவே உலக மக்களுடைய உணர்வு எங்கே நாங்கள் அடங்கி விட்டது எங்களுக்கு எந்த கோபமும் அதில் வரல ஏன்னா நாங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டோம் இதை வந்து பழிதீக்கணும்னு ஒருத்தன் நினைத்தால் இது முஸ்லீம்கிற பேரில் இவன் ஒருத்தன் செஞ்சான்னு சொன்னால் இங்கே தாக்கப்பட்டிருக்கிறது யார் இலங்கையில் தாக்கப்பட்டிருக்கிறது சிறுமிகள் சிறுவர்கள் அப்பாவிகள் குழந்தைகள் அப்போ அங்கே தாக்கப்பட்டவனுக்கு நீங்க தண்டனை கொடுக்கறதா இருந்தால் யார் உங்களை தாக்கினானோ அவனை தண்டனை கொடுக்கணும் ஒரு லைஃப் போட்டுக்கிட்டு உங்களை போய் சுட்டு தள்ளுறானே அவனை தண்டனை கொடுத்துருக்கணும் அவன் இல்லாம அப்பாவிகளை அவன் வந்து கொலை செய்யறான்னா சம்மந்தம் இல்லாதவரை கொலை செய்யறான்னா உங்ககிட்ட ஃபைட் பண்ணாத ஆளை கொலை செய்யறான்னா இவன் கோழை எவனோ ஒருத்தன் செஞ்சிருக்கிறான் கண்டிப்பா அவன் இஸ்லாமிய நன்மைக்கு செஞ்சிருக்க மாட்டான் அதனால ரெண்டுக்கும் சம்மந்தம் இல்லாத தான் தெரிகிறது இது இதை வைத்து கொண்டு என்ன செய்யறாங்க ஏதோ ஒரு உணர்வை உலகத்துக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க காட்டியிருக்காங்கிற மாதிரி தான் நமக்கு தெரிகிறது உங்கள் மேலே பழி வந்துருச்சு ஸோ உங்களுக்கு என்ன நடந்துச்சு எதுக்காக இதை நடத்திருப்பாங்கன்னு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குல்ல என்ன யார் தான் பண்ணாங்க இது எங்கள் மீது பழி வந்துச்சுன்னா எப்படி எங்கள் மீதுனா எங்கள் முஸ்லீம் சமுதாயம் முஸ்லீம் சமூகத்தின் மீது பழி வந்துருச்சு அப்படின்னும் போது நிச்சயமாக அதுக்கான ஆய்வுக்கு உட்பட்டிருப்பீங்க நீங்கள் கண்டிப்பாக ஆய்வு பண்ணியிருப்பீங்க என்ன யாருக்காக நடந்தது எதுக்காக நடத்திருப்பாங்க இது அப்படின்னு கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருப்பீங்க நீங்கள் என்ன யாருக்காக நடத்தப்ப அதாவது இஸ்லாம் பொதுவாக உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா சம்பவங்களுக்கும் இந்த விஷயம் இல்லை இப்போ இலங்கையில் நடந்த சம்பவம்னு கிடையாது உலகத்தில் நடக்கூடிய எல்லா சம்பவத்துக்கும் முதல் பழியை வாங்குறது நாங்கள் தான் இப்போ இலங்கையில் நடந்த சம்பவத்தை எடுத்துக்கிடுவோமே இது நம்ம நியூஸ்லாம் நடந்த சம்பவம் அந்த சம்பவத்தில் கிறித்துவத்தை சார்ந்த ஒருவர் தான் லைவ் பண்ணி என்ன செய்கிறாரு சுட்டு தள்ளுறாரு தள்ளும்போது நாங்கள் எல்லாரும் வந்து கிறிஸ்டின் தான் இதுக்கு பொறுப்பு நாங்கள் கொண்டு போகவே இல்லை எவ்வளவோ எங்களுக்கு மீடியாக்கள் இருக்குது மக்கள் இருக்கிறோம் செல்வாக்கு இருக்குது நாங்கள் வந்து கிறித்துவர்கள் எல்லாரும் இது படி பயங்கரமான ஆட்கள் நாங்கள் சொல்லவே இல்லை ஆனால் செஞ்சது லைவ் பண்ணி செய்கிறாரு ஆனால் அது அடுத்து ரெண்டு மாசம் வருது எவனோ ஒருத்தன் செய்கிறான் நாங்கள் எல்லாரும் சுமந்துட்டுருக்குறோம் இது இந்த விஷயம் இல்லை எந்த ஒரு சம்பவம் நடந்தாலும் இஸ்லாமிய சமூகத்தின் மீது போடப்படுகிறது நான் என்ன சொல்ல வர்றேன்னா பொதுவாக இது மாதிரி சம்பவங்கள் வரும்போது ஊடக நண்பர்கள் இது மாதிரி உலகத்தில் உள்ள அனைவரும் பொதுவாக அந்த குறிப்பிட்ட சமூகத்தின் மீது பழிய வைக்கிறோம் பாருங்கள் அது வந்து யாருக்கு நன்மைன்னு கேட்டால் அதை செய்கிறான் பாருங்கள் அவனுக்கு நன்மை என்ன நன்மை அவன் வந்து இதில் பாதுகாப்பாக ஆயிடுவான் நம்ம எல்லாரும் உட்காந்து பழி இருக்கிறாங்க நமக்கு வேலை கம்மி அப்படின்னு அவன் பாதுகாப்பாக ஆயிடுவான் அவனை வந்து பாதுகாப்பாக நம்ம விடக்கூடாது நாம் அவனை தனிமைப்படுத்தணும் அப்போ இஸ்லாமிய சமூகத்தின் மீது வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது தவறானது நாம் அதை விளக்குறோம் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த விஷயத்தை பொறுத்த மட்டும் இப்போ இலங்கையில் இன்றைக்கே நேரத்தெல்லாம் கூட என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா இஸ்லாமிய சமூ பெயரை வைத்துக்கொண்ட சிலர்கள் என்ன செய்கிறாங்கன்னா நாங்கள் படை தாக்குதல் பண்ணிடுவோம் நாங்கள் உயிர் தியாகம் பண்ண போகிறோம் இப்படிலாம் சில வீடியோக்கள் நம்ம பார்க்குறோம் அதை வந்து அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் தான் அரசாங்கத்துக்கு சொல்லி இவங்க ஆள் சரியில்லை உடனே தூக்குன்னு சொல்லி இப்போது உடனே போய் என்ன செய்கிறாங்க சம்மந்தப்பட்டவர்கள்லாம் என்ன செய்கிறாங்கன்னா கைது செய்கிறார்கள் விசாரிக்கிறார்கள் அப்படி போகக்கூடிய நேரத்தில் தான் இராணுவம் போகும்போது அங்கே என்ன ஆகிடுச்சுன்னா தற்கொலை படை வந்து தாக்குதல் இதை அவங்களே அழிச்சிருக்கிறாங்க அவங்கள தாங்களே என்ன செஞ்சுருக்காங்கன்னு அழிச்சிருக்கிறாங்க அப்போ நாங்கள் வந்து காட்டி தானே கொடுக்குறோம் காட்டி கொடுக்குறோம்னா இவன் இன்னார் செய்கிறாங்க என்று நாங்கள் அடையாளப்படுத்துகிறோம் எங்களுக்கு தெரிந்தால் அப்போ நாங்கள் வந்து யாரையும் வந்து மறைக்கலை காப்பாற்றலை இப்படி இருக்கும்போது இலங்கை அரசாங்கம் எப்படி முஸ்லீம்கள் எங்களுக்கு உதவியாக இருந்தார்கள் என்று இலங்கை அரசாங்கம் உலகத்துக்கு சொல்லுதோ அதே மாதிரி எல்லாரும் சொல்லியிருந்தால் நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஈஸியாக போயிடும் அதே போல் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படிங்கிற கேள்வி முக்கியமாக கேட்குறீங்க பல்வேறு கருத்துக்கள் சொல்லப்படுகிறது அதாவது நடந்த சம்பவத்தை பொறுத்த மட்டில் இது வந்து ஒரு சாதாரண சிறியவர்களால் செய்யக்கூடிய ஒரு வேலை மாதிரி தெரியலை நடந்துருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கடுமையான ஒரு நானூறு பேர் சாகுறாங்கன்னா அது ஒரு பெரிய விஷயம் ஆறு இடங்களில் குண்டு வடிக்குது எட்டு இடங்களில் குண்டு வடிக்குதுன்னா அதுக்கு ஒரு ப்ரீ பிளான் வேணும் நிறைய முதலீடு வேணும் நிறைய பயிற்சிகள் வேணும் இது எல்லாமே பல்வேறு அரசியல் நோக்கங்களாக இருக்கலாம் பல்வேறு இப்போ நம்ம சொல்கிறோமா இல்லையா ஐஎஸ் ஐஎஸ்என் அது மாதிரி இருக்கலாம் ஒரு விஷயத்தை ஒன்றை செய்துவிட்டு இன்னொரு மேலே பழி போடலாம் இதெல்லாம் உலகத்தில் சர்வசாதாரணம் ஒரு விஷயத்தை ஒருத்தர் செய்வாங்க இன்னொருத்தர் மேலே பழி போடுவாங்க நம்ம இந்தியாவில் கூட பார்க்குறோமா இல்லையா காந்தியை கொலை செய்ததுக்கு கொலை செய்தவர்கள் என்ன இஸ்மாயில் தான் பேரை குத்துனாங்க ஏன்னா இதெல்லாம் சாதாரண இதெல்லாம் அந்த துறையில் உள்ளவர்களுக்கு இது கை வந்த கலை அதனால இது வந்து பறந்து விரிந்த நோக்கத்துல இருக்கலாம் முஸ்லிம்களை ஆயுதமாக பயன்படுத்தி இருக்கலாம் விலைக்கு போயிருப்பார்கள் அது யாரை இதை செய்திருக்கிறார்களோ அவங்களுக்கு ஒரு விலை இருக்கும் அவங்களுக்கு விலை கொடுத்தா அந்த காரியத்தை செஞ்சிருக்கலாம் அது நமக்கு தெரியாது அந்த கோட்பாடு ஏத்துக்குமா அது மாதிரி மூளை செலவு செய்கிறாங்க பணம் கொடுக்குறாங்க அப்படின்னா போறது சரியா அது மாதிரி போகிறவங்களை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஏன் இப்படி போகிறாங்க அதாவது இஸ்லாம்ங்கிறது ஒரு மார்க்கம் அது வந்து இப்போ ஒரு டீச்சிங் பாடம் தான் அது அது வந்து எப்படின்னா ஒரு கட்சி கிடையாது பிறப்பால் வந்து நீங்கள் வந்து என்ன ஆக முடியாது இப்போ நான் வந்து ஒரு குடும்பம் இருக்குது குடும்பத்தில் இருக்கக்கூடிய அண்ணன் தம்பி ரத்தத்தில் பிறக்கிறமில்ல அது மாதிரி உறவுகளில் இஸ்லாம்ங்கிறது ஒரு டீச்சிங் பயிற்சி கொடுக்குறது ஒழுங்காக வாழுங்க இப்படி இப்படி வாழுங்கன்ட்டு அதில் சிலர் நன்கு கற்று நன்ன மாதிரியும் இருக்கலாம் சில பேர் அறகுறையாகவும் இருக்கலாம் அதுக்கு இஸ்லாம் பாடம் என்ன செய்யாது பொறுப்பு இருக்காது ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு மாணவன் மாதிரி தான் ஆசிரியர் பாடம் நடத்துவார் தரமான பாடமாக இருக்கும் படிக்கக்கூடிய மாணவன் வந்து எண்பது எடுக்கிறவன் நூறு எடுக்கிறவன் எழுபது எடுக்கிறவன் ஒரு ஐம்பது பேர் இருப்பான் கோழி முட்டை எடுக்கிறவன் ரெண்டு பேர் இருப்பான் கோழி முட்டை எடுத்தவன் ஜெயிலுக்கு தான் போவான் அல்லது வேற வேற வகையில் தான் அவனுடைய தரங்கள் இருக்கும் டீச்சர் நடத்தினே அந்த ச பாடத்தையும் நம்ம என்ன செய்ய மாட்டோம் குறை சொல்ல மாட்டோம் அவன் கவனிக்கலன்னு சொல்லுவோம் அதே மாதிரி இஸ்லாம் என்பது உலகத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரு பாடம் நடத்துகிறது அதிலே சிலர் என்ன செய்வாங்க முன்னப்பண்ணே இருப்பாங்க அதுக்கு நம்ம பொறுப்பாக முடியாது அது எல்லா மதத்தையும் இஸ்லாம் சொல்லக்கூடாது அது எல்லா மதத்தில் உள்ளவர்கிட்டையும் இந்த பண்பு இருக்கலாம் அதுக்கு யாரையும் மதமோ ஒரு கொள்கை அதுக்கு பொறுப்பேற்காது முஸ்லீம்கள் மேலேயே எதிர்க்கெடுத்தாலும் இந்த மாதிரி தீவிரவாத தாக்குதல்னா உடனே அவங்க மேல குத்தம் சொல்ல வந்துடுறாங்க எல்லாருமே ஒரு கூட்டம் இருக்கு அப்படின்னும் போது இதை தடுக்கிறதுக்கு என்னென்ன வழிகள் நீங்க எடுக்க முயற்சி செஞ்சிட்டு இருக்கீங்க இது மாதிரி இளைஞர்கள் இப்படி வழி தவறி போறவங்களை தடுக்க மறுபடியும் மீண்டு கொண்டு வர என்ன மாதிரி இது பேசிட்டு இருக்கீங்க நீங்க இப்போ எங்கள் ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு தௌ ஜமாத் இப்போ இந்த ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து கிட்டத்தட்ட சமுதாய பணியில் வந்து ஒரு பதினஞ்சு வருஷம் நாங்கள் இருக்கிறோம் இப்போ எங்கள் சமூகத்தினுடைய ஒவ்வொரு குறைகளையும் நாங்கள் எடுத்து எடுத்து சொல்கிறோம் நீங்கள் இப்படி செய்யாதீங்க அப்படி ஒரு சில குறைகள்லாம் சொல்கிறோம் சரிப்படுத்திட்டு வர்றோம் சீர்திருத்தம் பண்ணி வர்றோம் இது அல்லாமல் இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா இப்போ இந்த ஜிகாது அதே மாதிரி வந்து படுகொலை செய்கிறது தற்கொலை செய்கிறது இது மாதிரி இஸ்லாம் பெயரில் யாரேனும் சொல்வார்கள் என்று இருந்தால் அதை குரானை கொண்டும் நவீல் நாயத்தினுடைய போதனை கொண்டும் விலைக்கு புரிய வச்சு அவர்களை ஒரு பக்குவமாக நாங்கள் வழி நடத்திட்டு வர்றோம் இது ஒரு வகை இது அல்லாமல் பொதுவாக பொதுமக்களுக்கு இரத்த தானங்கள் செய்கிறது அதே மாதிரி சமூக பணிகள் செய்கிறது இப்போது வந்து கஜா புயல் வந்துச்சு இப்போது நம்ம சமீபத்தில் அதுக்கு நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு மூணு கோடி ரூபா அளவுக்கு நாங்கள் வசூல் பண்ணி பொருளாதாரங்களை கொடுத்துருக்குறோம் சென்னையில் வந்து டிசம்பர் கடுமையான ஒரு வெள்ளப்பெருக்கு வந்துச்சு அதில் முப்பது கோடி அளவு அளவுக்கு வசூல் பண்ணி கொடுத்தோம் எந்த அளவுக்குன்னு கேட்டால் ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட ஒரு முஸ்லீம் சகோதரர் சொல்கிறாங்க முஸ்லீம் பாய் உங்களை பற்றி டிவியில் வர்ற செய்தியை கேட்டு எங்களுக்கு ரொம்ப கவலையாக இருக்குது ஏன்னா நீங்கள் தான் அந்த வெ அந்த வெள்ளை நிவாரணத்தில் பிரச்சனைகள் வரும்போது நீங்கள் தான் ஓடோடி வந்தீங்க உங்களை பற்றி இப்படி ஒரு செய்தி கேட்கும்போது எங்களுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குங்கிறாங்க அப்போ நாங்கள் வந்து என்ன அதே மாதிரி கேரளாவில் இப்போ வந்து வேற்று மொழியை சார்ந்தவர்கள் வேற்று இனத்தை சார்ந்தவர்கள் அவங்களுக்கு என்ன செஞ்சோம்னா நாங்கள் போய் உதவி செஞ்சோம் இது மாதிரி எங்களை பொறுத்த மட்டும் நாங்கள் செஞ்சுக்கிட்டே வர்றோம் இன்னும் செய்வோம் எங்கள் உயிரை கொடுத்து கூட செய்வோம் அது வேற விஷயம் ஆனால் என்னன்னு கேட்டால் ஜானி யாருனா முலம் சறுக்குன்னா பரவாயில்ல ஜானி யாருன்னா கிலோமீட்டர் அளவில் பிரச்சனை இறங்கிடுறோம் நாங்கள் கஷ்டப்பட்டு சமுதாயத்துக்கு நன்மையை செய்து மா முஸ்லீம் அல்லாத சவலோடு அவங்களோட இணக்கமாகவும் அன்பாகவும் பழகி இஸ்லாத்தை புரிய வைக்கக்கூடிய வாய்ப்பை நாங்கள் ஏற்படுத்தக்கூடிய நேரத்தில் இது மாதிரி எங்கேயோ நடக்கக்கூடிய சமூகத்தின் பிளஸ் சில பிரச்சனையும் காரணமாக ஒட்டுமொத்த இஸ்லாத்தும் பதில் சொல்லக்கூடிய ஒரு நெருக்கடியாக அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்க இல்லை நெருக்கடி வரும்போது எங்களால ஒரு ஜானி யாருன்னா என்ன செய்யுது ஒரு முளை யாருன்னா ஒரு கிலோமீட்டர் அளவுக்கு நாங்கள் இணைஞ்சிடறோம் கீழே போயிடுறோம் இப்படியான ஒரு நிலை வருது முடிஞ்ச அளவுக்கு நாங்க இப்போ கூட சொல்லியிருக்கிறோம் எங்களுடைய ஜும்மா உரை பேச்சாளர்கள் பேசக்கூடிய இடங்கள் எல்லாம் முஸ்லீம் அல்லாதவர்களோடு நல்லா பழகுங்க சிரியுங்க பேசுங்க வழிகாட்டுங்க அன்பு செலுத்துங்க நிறைய விஷயங்களை செஞ்சிட்டிங்கன்னா அவங்க நம்மளை புரிஞ்சுக்கிடுவாங்க சமூகம் பல விஷயங்களை பரப்புனாலும் நம்மளால அவங்களுக்கு புரிய முடியுங்கிறதே நாங்கள் எங்களால் செஞ்சுக்கிட்டே இருக்கோம் தளர மாட்டோம் ஓய மாட்டோம் எங்கேயோ நடக்கிற பிரச்சனைக்கு முஸ்லீம் சமூகம் ஒட்டுமொத்த முஸ்லீம் சமூகமும் அதை பொறுப்பேற்கிற ஒரு சூழ்நிலையில் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு நீங்க சொல்லுங்க தமிழ்நாட்டில் தொடர்ந்து திரு எச் ராஜா போன்றவர்கள்லாம் பேசிட்டு இருக்காங்க ஒரு நாலு பேர் தான் இவங்க தான் நாட்டையே துண்டாட நினைக்கிறாங்க ஜிகாதிஸ்ட்னு ஒன்று சொல்றாரு ஜிகாதிஸ்ட் தீவிரவாதம் ஜிகாத் அப்படின்னா என்ன சார் அது நிறைய பேருக்கு மக்களுக்கு புரியல அதை சொல்லுங்க யார் அவங்க அவர் யாரை சொல்றாரு சரி சரி அதாவது இந்த ஜிகாது ஜிகாதுங்கிற ஒரு சொல்லு ஒன்று சொல்லப்படுகிறது ஜிகாதுங்கிறதுக்கு பல அர்த்தங்கள் வருது அதாவது முயற்சி செய்தல் அது ஒரு அர்த்தம் இருக்குது போர் செய்தல் அது ஒரு அர்த்தம் இருக்குது அதே மாதிரி என்னுடைய உள்ளத்தை கட்டுப்படுத்துதல் அது கூட ஜிகாது தான் இப்போ நான் வந்து எனக்கு உள்ள வந்து ஒரு மாதிரி தப்பான எண்ணத்தை தூண்டுதுன்னு வைங்க ஒரு அசிங்கமான எண்ணத்தை தூண்டுது என் உள்ளத்தை நான் கட்டுப்படுத்துகிறேன் நவியல் நாயின்னு சொல்கிறாங்க இது ஜிகாதுங்கிறாங்க உன் உள்ளத்தை கட்டுப்படுத்துறது தான் ஃபஸ்ட்டு ஜிகாதுங்கிறாங்க அப்போ ஜிகாது என்பது பல பொருள் கொண்டது சரிங்களா இப்போ வந்து நபிகள் நாயத்தினுடைய காலத்துல போர்கள்லாம் இருந்திருக்கு சரிங்களா எல்லா மதத்திலையும் போர்கள் இருக்கிறது போர் என்பது யாருக்கு கடமை ஒரு தனி நபருக்கு கடமையா அரசாங்கத்துக்கு கடமையா அரசின் கடமை அப்போ வந்து குரான்ல வந்து பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு ஒரு தனி மனிதனுடைய எல்லா விஷயங்களும் பேசப்பட்டிருக்கு அதே மாதிரி போர் குறித்து பேசப்பட்டிருக்கு போர் குறித்து பேசப்பட்டுச்சுன்னா போர் நீங்கள் எப்பவும் செய்யுங்கிறது இல்லை போர் உங்களுக்கு எப்பவும் கடமையாகிறதோ ஒரு அரசாங்கத்துக்குரிய சட்டத்திட்டங்கள்ல தான் போர் வருகிறது அப்போ ஜிகாது இது மாதிரியான விஷயங்கள்லாம் தனி நபர்களுக்கு உரியதல்ல அது ஒரு அரசாங்கத்துக்குரியது புரிஞ்சுக்கிறதுக்காக நான் உதாரணம் சொல்கிறேன் இஸ்லாமிய வழக்கப்படி ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் இப்போ எங்கள் இதில் வந்து ஹஜ்ஜி கடமைன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஹஜ்ஜி கடமைன்ட்டு அப்போ நீங்கள் ஹஜ்ஜி கடமைன்னு எல்லாத்துக்கும் கடமையா இல்லை யாருக்கு கடமை நீங்கள் உள்ள போய் டீட்டெயிலாக பார்த்தா தெரியும் வசதி உள்ளவருக்கு தான் கடமை எனக்கு கடமை இல்லை யாருக்கு வசதி இருக்கிறதோ சென்று போய் வர வாசிப்பு இருக்கிறதோ அவங்களுக்கு தான் ஹஜ்ஜி கடமை நோன்பு கடமை எல்லாத்துக்கும் கடமையா ரொம்ப வய வயோ வயோதிகத்தில் இருக்கக்கூடியவங்க நோயாளியாக இருக்கக்கூடியவங்க நோம்பே பிடிக்க முடியாதவர்களுக்கு கடமை இல்லை அப்போ நோன்பு கடமை தான் யாருக்கு சிலரை தவிர யாருக்கு கடமை என்று குரான் சொல்லுகிறது அதே மாதிரி ஜிகாது என்பது அல்ல அது ஒரு நாட்டுக்குரியது ஒரு அரசாங்கத்துக்குரியது தனி நபர்களுக்குரியது இல்லை இங்கே இவங்க செய்கிறதுலாம் யார் இப்போ உதாரணத்துக்கு இளைஞர்கள் நடந்த ஒரு சம்பவத்தை ஜிகாதுன்னு வச்சுக்கிடுவோம் உதாரணத்துக்கு இவங்க ஜிகாதுன்னு நினச்சி செஞ்சாங்கன்னு வச்சுக்கிடுவோம் ஜிகாதுன்னு என்ன போர் செய்தல்னு வச்சுக்கிடுவோம் இப்போ எதிரால் வந்தது போராளியாக வந்தாங்க கிறித்துவ ஆலயத்தில் மதத்தை அவங்களுடைய மத நம்பிக்கைப்படி அவங்க வழிபடுறதுக்காக போய் நிற்கிறாங்க அப்போ அவங்க உங்களுக்கு எதிரியும் நான் சொல்லிக்கிட்டு வரவே இல்லை அங்க இருக்கக்கூடிய சிறுமிகள் சிறுவர்கள் பெண்கள் உங்ககிட்ட சண்டைக்கு வந்தாங்க அவங்க வந்து உங்கள் மீது அன்பு செலுத்தக்கூடியவங்க இன்னும் சொல்றதா இருந்தா நியூசிலாந்துல நடந்த சம்பவத்தை அவங்க வருத்தப்பட்டிருப்பாங்க நீங்க நியூசிலாந்து சம்பவத்துக்கு பலித்திக்கக்கூடியதுக்காக நடந்துன்னு நினைச்சா கூட பாதிக்கப்பட்டவங்க அங்கே கொள்ள கொலை செய்யப்பட்டவங்க என்ன நினைச்சிருப்பாங்கன்னா இந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்னு நினச்சவங்களாம் இருப்பாங்க அப்போ உங்களுக்கு போருங்கிறதுக்கு உங்களுக்கு எதிராக அவங்க ஆயுதத்தை தூக்கவே இல்லையே உங்களை அடிக்கக்கூடியவர்கள் குழந்தையாக குழந்தை உங்களை அடிக்க முடியுமா பெண் அடிக்க முடியுமா உங்களை அடிக்க வராத ஆளை நீங்கள் வந்து போருக்குன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா தப்பு அப்போ ஜிகாது என்ற பெயரிலே தவறாக என்ன செய்கிறது சொல்லப்படுகிறது வழிகாட்டப்படுகிறது ஜிகாது என்பது ஒரு நாட்டுக்குரிய ஒரு கடமையை தவிர தனி மனிதனுக்குரியது அல்ல இதுல இதில் ராஜா சொல்றாரு நீங்க சொல்றீங்கல்ல அவரை பொறுத்த மட்டும் ராஜாவை பொறுத்த மட்டில் அவர் எதை பேசினால் வந்து நல்ல மக்களிடத்துல வந்து அது ஒரு வரவேற்பை பெறுமோ அதற்காக அந்த ஆயுதத்தை அவர் கையில் தூக்குறார் இப்போ இந்தியாவை பொறுத்த மட்டில் இந்தியாவில் வந்து பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பிறகு எத்தனை வருஷம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷம் இருக்குமா கண்டிப்பா இருபது வருஷம் இருக்கும் ஒரு இந்தியாவில் இறை இல்லமாக இருக்கக்கூடிய பாபர் மசூதி இடித்ததுக்காக பாதிக்கப்பட்டது நாங்களா மற்றவங்களா இந்தியா ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள் நாங்கள் என்ன செஞ்சோம் ஜிகாதா பண்ணோம் ராஜா சொல்லிக்கிட்டு நல்லா தானே இருக்கிறாரு நாங்கள் இருபது வருஷமாக போராடுறோம் ரோட்டில் நிற்கிறோம் கெஞ்சிரோம் கூத்தாடுறோம் எங்கள் ஆலயத்தை இடிச்சுட்டியப்பா தப்பான நீதியை வழங்கிட்டு அப்போ வந்து இடிச்சிக்கிட்டு அதுக்கு பிறகு ஐம்பது உயிரை கொலைக்கு செஞ்சாங்களே அதுக்கு பிறகு என்ன இதுக்கு பிறகு ஜிகாதா அதை அந்த ஒன்றை செஞ்சாங்களே அது யாருன்னு கேட்குறேன் மதத்தின் பேரால் தானே செஞ்சாங்க பாபர் மசூதியை இடித்து விட்டு ஒரு ஐம்பது பேரை காலி பண்ணி ஐம்பது நூறு பேர் இரநூறு பேர் காலி பண்ணார்களே மதத்தின் பேரால் அது யார் ராஜா இது சொல்கிறதுக்கு ஏதாவது ரைட்ஸ் இருக்கான்னு யோசிச்சு பார்க்கணும் அதே மாதிரி பாருங்கள் குஜராத்தில் நடந்த சம்பவம் அந்த லேடி சொல்கிறாங்க யார் அந்த பானு சைனா பானுன்னு ஒரு லேடி அவங்க சொல்கிறாங்க எங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பத்து பேரும் இறந்துட்டாங்க நான் கர்ப்பிணி பெண்ணாக இருக்கிறேன் என்னையும் கர்ப்பிணிக்கிறாங்க என்ன என்ன என் குழந்தை என் கண்மணால் கொலை செய்கிறாங்க செஞ்சது யார் உலகத்துக்கே தெரியுமே இது என்ன ஜிகாதுங்கிறேன் அப்போது உலகத்தில் உள்ள இந்த குறிப்பான மாட்டின் பெயரால் மாடுங்கிறது ஒரு உயிரினம் அதை அவங்க கடவுளாக வணங்கலாம் அது வேறு விஷயம் அதை ஒருத்தன் கரியாக சாப்பிட்றாங்கிறதுனால மாட்டினுடைய உயிரை எடுத்தாங்கிறதுனால மனித உயிரை எடுத்தாங்களே இது என்ன ஜிகாது இது ஹெச் ராஜா சொல்லுவாருங்க அவர் வந்து இதெல்லாம் வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு அரசியல் பக்காவாக செய்கிறார் நாம் தான் விழிப்பாக இருக்கணும் அதில் பிற மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் இந்து மக்களையெல்லாம் நான் குறை சொல்லலை அவங்களாம் தெளிவாக இருக்கிறாங்க ஹெச் ராஜாவை தனியாக அடையாளப்படுத்தி தான் வச்சுருக்கிறாங்க உங்களுக்கு இது மாதிரி முஸ்லீம்கள் மீது எடுத்த உடனே உங்கள் மீதே பொறுப்பேற்கும்படி சொல்கிறது அதை வந்து நீங்கள் பழியை ஏற்றுக்கிற மாதிரி வரும்போது உங்களுடைய மனநிலை எப்படி இருக்குது கண்டிப்பாக இந்த சம்பவம் இப்படி நடக்க நடக்க நம் மீது திரும்ப திரும்ப ஒரு பழியை போடுறதுங்கிறது நம்ம சமூகத்தினுடைய விஷயங்களில் சரியாக தீர்வுகளை காணாமல் போகிறாங்களோங்கிற ஒரு எண்ணம் வருது குறிப்பாக இப்போ நேஷனல் தௌஜமாத்துன்னு ஒரு அமைப்பு செஞ்சுருக்காங்கன்னு ஒரு டவுட் போடுறாங்க இங்கே இந்தியாவில் வந்து தமிழ்நாடு தௌஜமாத் இப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து குறிப்பிட்ட ஒரு இதழ் தான் லிங்க் பண்ணுறாங்க ஆமாம் கிட்ட நம்ம விசாரித்த வகையில் உங்களுக்கு யார் சொன்னால் என்ன சொன்னால் இப்படின்னு கேட்கும்போது இல்லை நாங்கள் தெரியாமல் போட்டுட்டோம் சாரி அப்படின்னு ஓப்பனாக அடுத்த நாளே என்ன செய்கிறாங்க சும்மா ஒரு சாரிங்கிறாங்க இவங்க சொல்கிற சாரிங்கிறதும் அவங்க சொன்ன பிறகு ஏற்பட்டிருக்கக்கூடிய விளைவுங்கிறதும் ரெண்டும் ஒன்றா என்ன சாதாரண விஷயமா இதே மாதிரி பாருங்கள் இந்த இலங்கையில் நடந்த சம்பவம் வந்து அமரா மஜித் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி தேடப்பட்ட குற்றவாளிகளினுடைய பெயர்களை போடுறாங்க போடும்போது அமரா மஜித் என்று சொல்லக்கூடிய ஒரு லேடியினுடைய படத்தை போடுறாங்க இப்போ என்ன பேர் வருது ஃபாத்திமாங்கிற பேரில் வருது ரெண்டு நாள் கழித்து இலங்கை அரசாங்கம் சொல்லுது தவறாக நாங்கள் வெளியிட்டு விட்டோம் அதாவது இவங்க வந்து ஒரு அமெரிக்க ஆர்வலர் அறிமுகமானவர் இவர் இந்த இவங்களுக்கும் அதுக்கு சம்மந்தமே இல்லை தேடப்பட குற்றவாளியில் ஒம்பது பேருடைய லிஸ்ட்டில் அமரா மஜிதுங்கிற ஒரு லேடியை போட்டுக்கிட்டு மறுநாள் சாரி மன்னிப்புங்கிறாங்க விளைவு என்னங்க சாதாரண விஷயமா இது என்ன அந்த சமுதாயம் எந்திக்குமா அப்போது ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் இந்த விளைவு சாதாரண விஷயம் இல்லை ஒரு பழியை போட்டுவிட்டு மறுநாள் சாரி கேட்குறீங்க தெரியாமல் போயிடுது இப்போ தவு ஜமாத்து வந்து ஒரு எங்களுடைய உண அதாவது இஸ்லாமிய இளைஞர்களுடைய உணர்வுகளை வந்து நாங்கள் கட்டுப்படுத்தி வச்சுருக்கிறோம் கரெக்டான வழிகாட்டுறோம் எங்கு படிக்கலாம் என்ன படிக்கலாம் வே காட்டுறோம் இஸ்லாமிய சமூகத்தை பன்முகப்படுத்துகிறோம் மனித நேய ச செயல்களை வந்து வழிகாட்டுறோம் இப்படியான ஒரு அமைப்பாக இருக்கும்போது அது மாதிரியான அமைப்புகள் மீதும் போது யாருக்கு லாபம் தீவிரவாதத்தை செய்யக்கூடியவனுக்கு லாபம் அப்போ நீங்கள் தீவிரவாதத்தை ஒழிக்கிறதுக்கு இருக்கிற மாதிரி தெரியலை நீங்கள் எல்லாரும் சேர்ந்து தீவிரவாதியை வந்து தனியாக கட்டம் கட்டணுமே தவிர அதை எதிர்க்கக்கூடியவர்களையும் நீங்கள் வந்து டேமேஜ் பண்ணீங்கன்னா இது வந்து தீர்வு கிடைக்காது அப்போ இதை எப்படி சமூகத்துக்கு புரிய வைக்கணும்னு எங்களுக்கு தெரியலை உங்களை போன்ற ஊடகங்கள் இதை சரியாக வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் சொல்லுங்கள் அதுதான் எங்களால் சொல்ல முடியும் நாடு முழுவதும் முஸ்லீம் சமூகத்திற்கான பாதுகாப்பு எப்படி சார் இருக்குது ஏன்னா எடுத்ததும் முஸ்லீம்கள் தான் தப்பு செய்கிறாங்க அவங்க இருந்தால் தான் நமக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க நிறைய பேர் உங்களுக்கு பாதுகாப்பு எப்படி இருக்குது நாடு முழுவதும் அதாவது இந்தியா மாதிரியான நாடுகளில் வந்து அமைதியான நாடு தான் அது யார் ஆட்சிக்கு வந்தாலும் சரி இப்போ உதாரணத்துக்கு மோடி இருக்கிறாரு மோடி வந்தால் அவ்வளோதான் முஸ்லீம்கள் காலின்னு தான் சொன்னாங்க ஆனால் என்னென்னு கேட்டால் ஒரு சில துன்பங்களை நாங்கள் அணிவித்தோம் மாட்டின் பெயரால் அணிவித்தோம் அதே மாதிரி இன்னும் சில விஷயங்கள் மசூதிகளில் ஏற்பட்ட பிரச்சனைகள் இது மாதிரியான விஷயங்களில் வந்து மோடியினுடைய ஆட்சியில் எங்களுக்கு சில துன்பங்கள் ஏற்பட்டுருக்கிறது அதே நேரத்தில் நம்ம நாட்டினுடைய ஜனநாயகனுடைய அடிப்படையில் இப்போ அவருக்கு இருக்காரா நாளைக்கு இருக்க மாட்டாராங்கிற ஒரு கேள்வி வருதா இல்லையா அப்படி ஒரு கேள்வி நமக்கு வரக்கூடிய நேரத்தில் என்ன செய்வாங்கன்னா கொஞ்சம் பக்குவமாக விடுவாங்க நமக்கு கொடுக்கக்கூடிய அழுத்தத்தை குறைச்சி கொடுவாங்க அப்போ இந்தியா மாதிரியான நாடுகளில் இஸ்லாமியர்களுக்கு பெரிய அச்சுறுத்தல் கிடையாது இருந்தாலும் இப்போ சமீப காலமாக முகநூல் வாட்ஸ்அப் இது மாதிரியான அந்த இதனுடைய அந்த பெருக்கத்தின் காரணமாக செய்யாத தவறுகளை செய்த மாதிரி திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய ஒரு தத்துவங்கள் என்ன இருக்கு பெருகிட்டு இருக்குது இது வந்து நமக்கு ஆரோக்கியம் கிடையாது இப்போ இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க இப்போ நாங்கள் மத அடையாளத்தை நாங்கள் வெளிப்படுத்துகிறோம் இது வந்து இப்போ ஒரு தொப்பி போட்டிருக்கோம் தாடி வச்சுருக்குறோம் பர்தா போட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னால் இது மற்றவர்களை துன்புறுத்த இல்லை எங்களுக்கு ஒரு அடையாளம் இப்போ சிங்கு ஒரு அடையாளம் வச்சிருக்கிறாரு ஐயர் ஒரு அடையாளம் வச்சுருக்கிறாரு அவங்கவுங்க மதம் சார்ந்த விஷயம் ஆனால் இந்த அடையாளத்தோடும் தீவிரவாதத்தோடும் டச் பண்ணக்கூடியது வரும்போது ஆபத்து என்ன செய்வாங்க பயப்படுவாங்க பர்தா போட்டு போனால் பயமாக இருக்குமோ தொப்பி போட்டு போனால் பயமாக இருக்கும் ஒரு சமூகம் பயந்து உலாவினால் அது சமுதாயத்துக்கும் பயம் ஆபத்து அந்த அந்த சமுதாய அந்த அதை சுற்றி இருக்கக்கூடியவர்களுக்கும் பாதிப்பு அப்போ இதையெல்லாம் கலையக்கூடிய பொறுப்பு யாருக்கு இருக்கிறது இங்கே இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் இருக்கிறது இந்திய அரசாங்கத்துக்கு இருக்கிறது காவல்துறைக்கு நீங்கள் பயப்படாதீங்க யாரோ செஞ்சதுக்கு நாங்கள் உங்களுக்கு கேட்க மாட்டோம் துருவ மாட்டோம் தோண்ட மாட்டோம் சரியாக நடந்துவிடுவோம் அப்படிங்கிற இது விஷயங்களை திரும்ப திரும்ப கொண்டு போகணும் அதுதான் முக்கியமானது இஸ்லாமியர்கள் கொஞ்சம் பாதிக்கப்பட்டு தான் இருக்கிறார்கள் ஆனாலும் கடவுளுடைய துணையினால் நாங்கள் மீண்டு வருவோம் நம்பிக்கையாக பயணிப்போம் ஏற்கனவே இந்து சவுவலோடு எப்படி அன்பாக பழகினமோ அது மாதிரியான ஒரு காலங்களும் தொடருங்கிறதுல ஒரு நம்பிக்கை இருக்கிறது தமிழ்நாட்டில் இருக்கிற முஸ்லிம் அமைப்புகளாக இருக்கட்டும் அரசியல் கட்சிகளாக இருக்கட்டும் இந்த இதையெல்லாம் ஒட்டி ஒரு சில சமூக அரசியல் விமர்சகர்கள் அதே மாதிரி முஸ்லீம் முஸ்லிம் இளைஞர்கள் நிறைய பேர் சமூக வலைதளங்கள்ல எழுதக்கூடிய இந்த கேள்விதான் அதாவது தமிழ்நாடு தௌகி ஜமாத்தே ஒரு ஆர்எஸ்எஸ் தான் அப்படின்னு கூட உங்கள் மேலே ஒரு முத்திரை குத்துறாங்க ஆர்எஸ்எஸ்க்கும் இவங்களுக்கும் வேறுபாடே கிடையாது நவீன காலத்து முஸ்லீம்களுடைய ஆர்எஸ்எஸ் தமிழ்நாடு தௌகி ஜமாத் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இதுக்கு என்ன பதில் அதாவது இப்போ நம்ம முஸ்லீம் இது யார் இந்த குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னு இருந்தாலும் முஸ்லீம் இளைஞர்களுடைய பெயர் இருக்கிற ஃபேஸ்புக் பக்கத்துலேயே இது மாதிரி எழுதுறாங்க அதான் ஆர்எஸ்எஸ்க்கும் தமிழ்நாடு தௌகி ஜமாத்துக்கும் வித்தியாசமே கிடையாது அவங்க ரெண்டு பேரும் ஒரே கொள்கை உடையவங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லை இப்போ நம்ம இது மாதிரி சொல்லக்கூடிய முஸ்லீம்களாக இருந்தால் நீங்கள் சொல்கிறத வச்சு சொல்கிறேன் யார் சொன்னாங்க அங்க என்ன தெரியட்டாலும் சொன்னாங்கன்னு வைத்து கொண்டாங்க சொன்னீங்கன்னு வைத்து கூட இப்ப வந்து இந்த தமிழ்நாடு தவுஜ ஜமாத்தை பொறுத்தமட்டில் நீங்க சொல்ற இந்த ஒரு விமர்சனம் இல்ல இது மாதிரி நிறைய விமர்சனங்களை எல்லாம் எங்க மேல வச்சிருக்காங்க யூதர்களுடைய கைக்குலினேங்களே சொல்லியிருக்கறாங்க அப்ப நாங்க கேட்டோம் யூதர்களுடைய கைக்குலினா யூதர்கள் வந்து இறந்து போனவர்களை கடவுளாக வணங்குவார்கள் நாங்க இறந்து போனவர்களை எதிர்க்கறோம் வணங்க கூடாதுங்கறோம் அப்ப நீ வந்து ஒரு ஒரு பொய் சொல்றதா இருந்தா பொறுத்த ஜமா சொல்ல அந்த வாதம் அடிபட்டு போயிடுச்சு அதையும் தாண்டி இவராவது ஆர்எஸ்எஸ் செஞ்சோன்னாங்க இன்றைக்கி அதையும் தாண்டி இன்றைக்கி உலகத்துக்கே என்ன செஞ்சிட்டாங்க வேற ஒரு அந்த அந்த தீவிரவாத செயலோடு லிங்க் பண்ணி விட்டாங்களா இல்லையா லிங்க் பண்ணி விட்டோன்னே அதோடு நாங்கள் முடங்கிட்டோமா எங்களுடைய விளக்கங்களை பொது வழியில் வச்சுருக்குறோம் உண்மை இருக்கிறதுனால தைரியமாக வச்சுருக்குறோம் தைரியமாக நின்று முகநூல் மீடியாக்கள் அனைத்தையும் நாங்கள் சந்திச்சுருக்குறோம் சொல் விசாரி காவல்துறையாக இருக்க விசாரி நல்ல விசாரி நல்ல கேள் நல்ல துரி துரி கேள் என்று அனைத்து மட்டங்களையும் நாங்கள் கேட்க சொல்லுகிறோம் கேட்கும்போது எல்லாம் ஒரு கேட்டுவிட்டு எங்களை வந்து காவல்துறையோ அரசாங்கமோ எல்லாமே நன்று பார்த்து விட்டு எங்கள் மீது உள்ள குற்றச்சாட்டு அப்பட்டமானது அவதூறு என்று என்ன செய்கிறாங்க விலகி விடுகிறார்கள் அப்போ இந்த மாதிரி இந்த இந்த ஆர்எஸ்எஸ் என்று சொல்லக்கூடிய இந்த விமர்சனத்தையும் தாண்டிய விமர்சனத்துக்கு நாங்கள் பதில் சொல்லி அது ஒன்றும் இல்லைன்னா இந்த விமர்சனம் எதுக்கு வருதுன்னு கேட்டால் எங்கள் இஸ்லாமிய சமூகத்தை பொறுத்த மட்டில் நாங்கள் வந்து இப்போ உதாரணத்துக்கு இறந்து போனவர்களுடைய சமாதிகள் விஷயத்தில் எதிர்க்கிறோம் எங்கள் சமூக மக்கத்தில் அதிகமானவங்க அந்த நம்பிக்கையில் இருக்கிறாங்க தர்காக்கள் அதாவது நாகூர் தர்கா அதே மாதிரி வந்து ஏர்வாடி தர்கா இங்கே மாதிரி இங்கே ஏராளமான தர்கா கோவலம் தர்கா இது மாதிரி நிறைய இஸ்லாமிய சமூகத்தில் தர்கா வழிபாடு அதிகமாக இருக்குது அப்போ தர்கா வழிபாடை எதிர்க்கிறது அவங்களுக்கு என்ன செய்ய மாட்டேங்குது பிடிக்க மாட்டேங்குது அது மாதிரி இசை நபிகள் நாயகம் குரான் என்ன சொல்லியிருக்கோ அதுக்கு மாற்றமாக எங்கள் சமூகத்தில் பல காரியங்கள் நடக்குது இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறோம் சொல்லும்போது அவங்க என்ன செய்யறாங்க கோவத்தில் ஆர் அது மாதிரியான சில விஷயத்தை லிங்க் பண்றாங்க என்ன வகையில் ஆர் எஸ் எஸ் சொன்னா மட்டும்தான் நம்மளால நினைச்ச முடியும் இல்ல பதில் சொல்லியோ முஸ்லீம் அமைப்புகள் கட்சிகள் இருக்காங்க அவங்க எல்லாம் உங்களை மட்டும் தள்ளி வச்சு பார்க்குறாங்க அது என்ன காரணம்னா இப்போ வேற வேற அமைப்புகள்லாம் உதாரணத்துக்கு எந்த அமைப்பா இருந்தாலும் சரி ஒரு கட்டத்தில் என்ன செஞ்சிடறாங்கன்னா அவங்களுக்கு அரசியல் சாயம் வந்துடுது இப்போ நாங்களே தமிழ்நாடு தௌ ஜமாத் என்பதை ஒரு அரசியல் இயக்கமாக மாறிவிட்டால் இப்போ அனைத்து என்னவாயிரும்னா ஒன்றும் இல்லாமல் போயிடும் ஒரு கேள்வி இல்லாமல் போயிடும் நாங்கள் வந்து ஒரு கட்சியாக தமிழ்நாடு தொகு ஜமாத்தினுடைய இதை அரசியல் கட்சியாக மாற்றிட்டோம்னா இப்போ நாங்கள் தேர்தலில் நிற்கணும் எம்எல்ஏக்கு நிற்கணும் எம்பிக்கு நிற்கணும் மக்களை அணுகணும் எல்லார்ட்டையும் அனுசரிக்கணும் எல்லார்ட்டையும் பேசணும் காலில் விழணும் உங்களுக்கு மேலே வந்து கிரீடம் வைப்பாங்க ஏற்றுக்கிடணும் மாலை போட்டால் ஏற்றுக்கிடணும் இப்படி எல்லா விஷயத்தையும் சமரம் சமரசம் பண்ணும்போது அந்த இயற்கையை நாங்கள் அதை காட்டும் போது இயற்கையில் உங்களுக்கு என்ன ஆயிரும் எல்லாம் மாறிக்கிடும் இப்போ நம்ம காலில் மாட்டோங்கிறோம் மாலை போட்டால் ஏற்றுக்கிட மாட்டோங்கிறோம் கிரீடை வச்சால் ஏற்றுக்கிட மாட்டோங்கிறோம் அப்போ அவங்களுக்கு ஒரு வித்தியாசமாக தெரிகிறது அப்போ அரசியல் சாயங்கள் தமிழ்நாடு தௌஜமாத் அல்லாத வேறு இயக்கங்கள் இருக்கிறதுனால அது மாறி கொள்ளுகிறது குறிப்பாக எஸ்டிபிஐன்னு ஒரு அமைப்பு இருக்கு நீங்க பாக்குறீங்க அந்த அமைப்பு வந்து ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாலாம் கடுமையாக விமர்சிக்கப்பட்ட அமைப்பு மிக கடுமையாக மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாலலாம் இப்போ அவங்க அரசியல் சாயம் வந்துடுச்சு இப்போ ஒண்ணுமே இல்லை முடிஞ்சு போச்சு அப்போ அதே மாதிரி அரசியல் சாயம் வந்துவிட்டால் அது முடிந்துவிடும் அது கொள்கைக்கு பாதிப்பாக இருக்கிறதுனால நாங்க அதை ஒரு எட்டு தள்ளி வைக்கிறோம் இது தப்பு இல்லையே எங்க தான் நாங்க அதை முடிவு எடுக்கிறோம் ஆர்எஸ்எஸ்ஐ பொறுத்த மட்டும் இது வந்து அந்த இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே தெரியும் இன்றைக்கி வந்து அவங்க இந்துத்துவ அமைப்பு அப்படி இப்படின்னு சொன்னாலும் கூட இந்துக்களால் ஒதுக்கி வைக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் ஆர்எஸ்எஸ் அமைப்பு குறிப்பாக என்ன செய்கிறாங்க இன்றைக்கி நடக்கக்கூடிய பல்வேறு சம்பவங்கள் படுகொலைகள் இன்றைக்கி ஒன்றும் இல்லை பிரக்யா சிங்கிறவங்க யார் அவங்க வந்து அப்பட்டமாக அவங்க வந்து தீவிரவாத செயலில் ஈடுபட்டிருக்குறாங்க இப்போ அவங்க ஆர்எஸ்எஸ்ஸினுடைய ஒரு பின்னணி இருக்கிறதுனால தான் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா மிக உயர்ந்துட்டு போகிறாங்க உள்ளே இருக்கக்கூடியவங்க உயர்ந்துட்டு போகிறாங்க அப்போ ஆர்எஸ்எஸ்னுடைய செயல்பாடுகள் அனைத்தும் தீவிரவாத செயல்பாடாக இருக்கிறது தீவிரவாதத்தை தூண்டக்கூடிய செயல்பாடாக இருக்கிறது டிஎன்டிஜியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் சீர்திருத்த அமைப்புங்கிறோம் நாங்கள் தீவிரவாதத்தை தூண்டுற அமைப்பு இல்லை அதுக்கு எதிராக டிக்ளேர் பண்ணி அடித்து சொல்கிறோம் எங்களுடைய முப்பது வருஷம் வரலாற்றை நீங்கள் புரட்டி பாருங்கள் நாங்கள் எதில் தீவிரவாதத்தை செஞ்சுருக்கோம் எங்கே எங்கள் பெரிய தலைவர்கள் யார் இந்த பிரக்யா சிங்கி மாதிரி அதாவது உள்ளே போய் உட்காந்துட்டு வந்தோமா எங்களுடைய வரலாறு அப்படி இருக்கிறதா நாங்கள் போய் பாபர் மசூதி அடித்தோமா நாங்கள் போய் குஜராத் கொலையை வந்து தற்கொலை த இது மாதிரிலாம் செஞ்சோமா படுகொலைகள் செஞ்சமா அப்ப இதையெல்லாம் பார்க்கும்போது இதை ஒப்பிடுறாங்க நீங்க முகநூலில் கேட்குறீங்களா எங்க சமூக மக்கள்னு எங்க சமூக மக்களாங்கிறதும் ஒரு கேள்வி இருக்கு ஏன்னு கேட்டால் இதுல வரக்கூடிய இந்த மாதிரி முகநூலில் வரக்கூடிய குறிப்பாக இந்த கருத்துல வரக்கூடிய அனைத்தும் சில விஷயங்கள் கள்ள ஐடிகள் தான் தவறான கருத்துக்களை விதைப்பதற்காக அவர்களே இந்த ஐடிகளை என்ன செய்வாங்க இஸ்லாமிய சமூகத்துல ஒரு குழப்பத்தை உருவாக்கணும் டிஎன்டிஜியை தனிமைப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக ஆர்எஸ்எஸ்ஸே என்ன செய்வாங்கன்னு கேட்டா அல்லது வேறு வேறு இந்துத்துவ அமைப்புகளை கல் ஐடிகளை என்ன செய்வாங்கன்னா இதை எழுதுவாங்க இது அவங்களுக்கு கைவந்த கலை தான் அதே மாதிரி பார்த்துக்கிட்டே இப்போ கல்யாணராமன் ஒருத்தர் இருக்கிற பேர்ல வந்து என்ன செய்றாங்க மிகப்பெரிய மத கலவரத்தை தூண்டுறதுக்காக கருத்துக்கள் பதிவைக்கப்படுகிறது பொதுவா அந்த கருத்துக்கள்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா மிகப்பெரிய கலவரம் வரணும் ஆனா எங்கள் சமூகம் கட்டுப்பாட்டாக இருக்கு அப்ப அந்த ஐடி ஓப்பனாகவே இருக்கிறாங்க ஓப்பனாகவும் மறைமுகமாகவும் இது மாதிரியான ஐடிக்குரியவர்கள் அவர்களாக தான் இருக்கிறாங்க மோடிக்கு வந்து இன்னைக்கு ஆட்சிக்கு அஞ்சு வருஷத்துக்கு முன்னால் எப்படி வந்தாரு மோடி வந்தால் சீர்திருத்தம் வந்துடும் வந்துடும் உலகம் ஃபுல்லா ஒரு விதமான கருத்துக்களை என்ன செஞ்சாங்க மீடியாக்கள்ல கொண்டு போனாங்க அதுக்குன்னு அவங்க தனியாக யோசிக்கிறார்கள் சிந்திக்கிறார்கள் பணத்தை செலவிடுகிறார்கள் அதனால் இந்த மாதிரியான கருத்துக்களை விஷமமாக பரப்புகிறார்கள் ஒட்டுமொத்த முஸ்லீம் சமூகத்தையே பயங்கரவாதிகள் தீவிரவாதிகள்னு பார்க்குற வெகுஜன மக்களுக்கு அந்த மக்களின் பிரதிநிதியாக நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க நீங்களே சொல்லிவிடுங்க அதாவது பொதுவாக இந்த நம்ம வாழக்கூடிய இந்தியாவாக இருக்கட்டும் உலக நாடுகளாக இருக்கட்டும் எல்லா நாடுகள்லையும் இப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை நாங்கள் பின்பற்றுக்கிறோம் எங்கள் மார்க்கத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு உலகில் உள்ள அனைவரும் ஒரே ஒரு ஆண் பெண்ணிலிருந்து வந்திருக்கிறார்கள் எல்லா மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி கிறிஸ்தவர்களோ இந்துகளோ அல்லது மதம் இல்லாதவர்களோ யாராக இருந்தாலும் சரி ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து தான் இப்போ இங்கே வாழக்கூடிய அனைவரும் எங்களுடைய உறவுகள் தான் நாங்கள் நினைக்கிறோம் நாங்கள் எங்களுடைய மேடைகளில் பேசும்போது கூட தொப்புள் கொடி உறவுகளே அப்படின்னு தான் நாங்கள் பேசுகிறோம் கொடி உறவுனா என்ன முதல் மனிதர் ஆதம் ஏவாள் அந்த இரண்டு பேருனுடைய பிள்ளைகளுக்கு அப்படி வரிசையாக தொப்புள் வழியாக நம்ம வந்திருக்கிறோம் எல்லாத்துக்கும் தொப்புள் இருக்கிறது தொப்புள் கொடியாக தான் நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம் உறவுகளாக வந்திருக்கிறோம் அதனால் நாங்கள் அனைவரையும் நாங்கள் உறவுகளாக தான் பார்க்குறோம் அது எங்கள் நம்பிக்கை அப்போ எங்கள் அண்ணன் தம்பிகளை நாங்கள் என்ன செய்ய மாட்டோம் கொலை செய்ய மாட்டோம் எங்கள் மீது தவறாக செய்கிறது சொல்லப்படுகிறது இஸ்லாத்தின் பெயரால் அப்படி சொல்லப்படுது என்று இருந்தால் நீங்கள் உடனே முஸ்லீம்னு சொல்லிடாதீங்க என்பது எங்களுடைய வேண்டுகோள் ஏன்னு கேட்டீங்கன்னா ஒருத்தன் திருடுனான்னு வைங்க அவனு அவன் என்ன இந்து திருடனான்னு யாரும் கேட்கறதில்லை கிறித்துவ திருடனான்னு கேட்கறது இல்லை திருடுனா அவனை திருடங்குறான் முஸ்லீம் திருடனாலும் திருடன்னு சொல்லுங்க அதே மாதிரி தான் ஒருத்தன் வந்து தவறான தீவிரவாத செயலை செஞ்சால் அவன் இந்துவாக இருந்தாலும் அவன் தீவிரவாதி தான் அவன் முஸ்லீமாக இருந்தாலும் தீவிரவாதி தான் அவன் ஒரு கிறித்துவனாக இருந்தாலும் அவன் தீவிரவாதி என்று தனியாக பிரித்து பார்த்துட்டிங்கன்னா எந்த குழப்பம் வராது மதத்தை சேர்க்கும்போது தீவிரவாதிக்கு வலுவாகும் தயவு செய்து இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து சகோதரர்களும் இதை பார்க்கக்கூடிய முஸ்லீம் அல்லாத நண்பர்களும் முஸ்லிம் தீவிரவாதி என்று அந்த சொல்லாடல் திட்டமிட்டு ஏதோ ஒரு வகையில் பரப்பப்படுறதாக நாங்கள் உணர்கிறோம் நீங்க தயவு செய்து முஸ்லீம் தீவிரவாதி என்று சொல்லாதீர்கள் தீவிரவாதி என்று சொல்லுங்கள் அல் உம்மான்னு சொல்லுங்க வேற வேற அமைப்புகள் பேர் இருக்கிறது அந்த அமைப்புகளை பேரை சொல்லி சொல்லுங்க என்னென்ன பேர்கள் இருக்கிறதோ அது மாதிரி பெயர்களை சொல்லுங்கள் முஸ்லீம் தீவிரவாதிகள் என்று சொல்வதனால் கண்டிப்பாக அவங்கள தயார்மைப்படுத்த முடியாது அவர்களுக்கு வலுவூட்டக்கூடிய ஒரு நிலையாயிரும் அதையே நாங்கள் உங்களிடத்தில் கோரிக்கையாகவும் அன்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம் நாடு முழுவதும் நாம் அனைவருமே மனிதம் என்ற அடிப்படையில் ஒன்றாக வாழ வேண்டும் நாடு அமைதி பெற வேண்டும் எல்லாருமே ஒன்று ஒன்றிணைந்து ஒரு கூட்டாக வாழ வேண்டும் என்பதுதான் தான் எல்லோருடைய ஆசையும் மிக்க நன்றி இந்த சம்பவம் இனிமேலும் நீடிக்கக்கூடாது நன்றி ஓகே நன்றி நேர்களே மீண்டும் ஒரு ஆளுமையோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்